டிஆர்பி டெட் லேட்டஸ்ட் செய்திகள் நவம்பர் ஒன்று வெளியான தகவல் போட்டுத் தேர்வு அறிவிப்பிற்கு தடையானை பெற நடவடிக்கை டெட் பட்டதாரிகள் சங்கம் அறிவிப்பு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் தமிழக அரசின் போட்டுத் தேர்வு அறிவிப்புக்கு தடை அணை பெற கோர்ட் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெட் பட்டதாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது டெட் எனப்படும் ஆசிரியர் தேர்வு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என டெட் தேர்வு பட்டதாரிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனிடையே கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் டெட் தேர்வுக்கு பிறகு வேலைவாய்ப்பை பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என திமுக அரசு தெரிவித்திருந்த நிலையில் அதே அரசாணையை பின்பற்றி போட்டித் தேர்வு குறித்த அறிவிப்படையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது இதன்படி அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு மேலும் ஆயிரம் பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான போட்டித் தேர்வு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறும் எனவும் இதற்கான ஆன்லைன் பதிவு நவம்பர் ஒன்றாம் தேதி இன்று தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆசிரியர் தேர்வாரியத்தின் போட்டித் தேர்வு அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் டெட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே பணி நியமனங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் டெட் தேர்வு பட்டதாரிகள் வலியுறுத்தி வந்தனர் இது தொடர்பாக டெட் பட்டதாரிகள் சங்க நிர்வாகிகளுடன் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது கோர்ட் உத்தரவின் அடிப்படையிலேயே பணி நியமன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதனை டெட் பட்டதாரிகள் சங்கத்தினர் ஏற்காத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதையடுத்து டெட் பட்டதாரிகள் சங்கத்தினர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை ஐகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட போட்டித் தேர்வு அறிவிப்பதற்கு தடை அணை பெற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர் இதை போன்ற டிஆர்பி டிஎன் டெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்பா நன்றி வணக்கம்